த்ரிஷாவாகா, த்ரிஷா கூட நடிக்கிறோமா, ஆகா நிச்சயமாக பெட்ரூம் சீனாக இருக்கும், தூக்கி கட்டில் குசுப்பு போட்ட மாதிரி. ஸோ கைஸ், நேற்று நைட்டிருந்து இந்த ட்ரெண்டிங் தான் பார்த்தோம்னா அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ மன்சூர் அலிகான் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து த்ரிஷா அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா இவரோட படங்களை மோஸ்ட்லி வந்து ரேப் சீனுங்கிறது அதிகமாக அவருக்கு வைப்பாங்க. அதே மாதிரி லியோவில் வந்து த்ரிஷா கூட இருக்குன்னு நான் நினச்சேன், பட் அந்த மாதிரி சீன் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சோசியல் மீடியாஸில் கொஞ்சம் நாட்களாகவே கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ த்ரிஷா மேடம் பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு வந்து ஒரு ட்வீட் ஒன்று நேற்று நைட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வீடியோ பார்த்தோம்னா அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, அதை வந்து நான் பார்த்தேன். அதில் வந்து என்னை பற்றி மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து ரொம்பவுமே கேவலமாக பேசியிருக்காரு. பெண் வெறுப்பு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா அவர் கூட நான் நடிக்காததுக்கு ரொம்பவுமே நன்றி அப்படின் மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு தவறான எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்தோன்னா இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லோகேஷ் கனராஜ் அவர்களும் பார்த்தோன்னா ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம், அப்படி இருக்கும்போது சக கலைஞர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது பெண் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்குமே கொடுக்கணும், இது வந்து பெண் வெறுப்புத்தக்க ஒரு செயல் தான், இதை வந்து நானுமே வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனராஜும் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தோன்னா இப்போ பெரிய அளவில் போயிட்டுருக்கு. மன்சூர் அலிகான் அவரை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் யதார்த்தமான சில விஷயங்களை பேசுவார். அது வந்து கொஞ்சம் காமெடியாகவும் யதார்த்தமாகவும் பார்த்தோன்னா உண்மையான சில விஷயங்களும் இருக்குது, அது வந்து நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல இவர் பேசுனது பார்த்தோன்னா அப்படியே நினச்சதாக பேசியிருக்காரு, ஆனால் அது வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. இவர் பேசுனது இந்த இடத்துல சரியாக தவறான்னு கேட்டால் மிக முக்கியமாக தவறு தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு சீனை படத்தில் வந்து லோகேஷ் அவர் வச்சிருந்தார் அப்படின்னா அந்த சீனை பற்றி இவர் வந்து பேசினா யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அப்படி ஒரு சீனே படத்தில் இல்லாமல் அப்படி ஒரு சீன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா அதை மாற்றி பேசுறது ரொம்பவே தவறான விஷயம் தான். அப்படி ஒரு சீன் படத்தில் கிடையவே கிடையாது, ஆனால் அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கலாம், இப்போ யாரும் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ரேப் சீன்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா இவரோட இஷ்டத்துக்கு பேசுறது ரொம்பவே தவறு தான். அதுவும் பார்த்தோன்னா ஒருத்தரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணி பேசிட்டாங்க, த்ரிஷா அப்படின்னே சொல்லியிருக்காரு. இது இவருக்கு சொல்லும்போது பெருசாக தெரியாது, பட் யாரை மீன் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக கோபம் வரும். அதனால தான் பார்த்தோன்னா த்ரிஷா மேம் பார்த்தோன்னா கோவப்பட்டு ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்வீட் போஸ்ட் பண்ணோன்னே பார்த்தோன்னா லோகேஷ் அவர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஏன்னா எல்லாமே ஒரே டீமில் தான் ஒர்க் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து இவரை பற்றி தவறாக பேசும்போது பேசலாம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனராஜ் அவர்களும் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. மன்சூர் அலிகான் அவர்கள் பார்த்தோன்னா இப்படி ஒரு சீன் நடக்காமலேயே நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தோன்னா மிகவும் தவறான ஒரு விஷயம் தான். இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, லோக்கி யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் மன்சூர் அலிகான் அவர்களை பார்த்தோன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார் லோகேஷ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் இப்படி பேசியிருக்காரு, லோகேஷும் பார்த்தோன்னா இந்த மாதிரி பேசிட்டாரு. ஸோ இனி பார்த்தோன்னா லோக்கி யூனிவர்ஸில் இவர் தொடர்வாரா அப்படிங்கிறது டவுட்டு தான், ஏன்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னா மிகப்பெரிய மன வருத்தமே ஏற்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது லோகேஷ் பார்த்தோன்னா இவர் அடுத்தடுத்த படங்களை யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த இடத்துல இதை பற்றி பேசுனது தவறா இல்லையா அப்படிங்கிறத பற்றின உங்களோட ஒப்பீனியை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.